அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி ஆன்லைன் மூலமாக பொருட்களை வாங்கிறது நம்ம மக்கள்கிட்ட இப்போ ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு நம்ம ஜனங்கள் எல்லாருமே அதை ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க அதை பற்றி வெளியேயும் பேசிக்கிறாங்க ஆனால் சில நேரங்களில் நாம் ஆர்டர் செஞ்ச பொருளுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பொருளை அவங்க நமக்கு அனுப்பி வைக்கும்போது தான் ஆன்லைன் மூலமாக பொருட்களை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்கக்கிட்ட தான் ஏமாந்ததை கூட சொல்ல முடியாமல் என்ன செய்யணும்னு தெரியாமல் மன உளர்ச்சியில் அடைகிறாங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளுக்கு ஆர்டர் செஞ்சு வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விவரம் தெரியாதவங்களுக்கும் விவரத்தை எடுத்து உங்களால் முடியும் கிச்சனில் இருக்கிற கடுகில் இருந்து கழுத்தில் மாற்ற விலை உயர்ந்த நகைகள் வரைக்கும் அதிரடியான ஆஃபர்களோட கோடிக்கணக்கான பொருட்கள் ஆன்லைன் மூலமாக உலகம் முழுசும் விற்பனை செய்யப்படுது கணக்கான ஆன்லைன் நிறுவனங்கள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுசும் போட்டி போட்டுக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கு இவங்கக்கிட்ட ஆர்டர் செஞ்ச பொருட்களை சில நேரங்களில் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து ஒரே நாளில் கூட டெலிவரி செஞ்சிடுறாங்க அதுவும் இந்த கொரோனா காலத்தில் நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலையும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கொடி கட்டி பறந்துச்சு இது பொதுமக்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பாகவும் அவசியமாகவும் இருந்துச்சு இதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் சில நேரங்களில் நாம் ஆன்லைனில் ஆர்டர் செஞ்சு வாங்கிற பொருள் நமக்கு சரியாக டெலிவரி செய்கிறாங்களான்னு பார்த்தா ஏமாத்தந்தான் ஆன்லைனில் செருப்பு ஆர்டர் செஞ்சவங்களுக்கும் செல்ஃபோன் ஆர்டர் செஞ்சவங்களுக்கும் செங்கல் வந்திருக்கு சொன்ன பொருளுக்கு பதிலாக சோப்பு டப்பா வந்திருக்கு வாடிக்கையாளர்களை ஏமாற்றணுங்கிற எண்ணத்தில் திட்டம் போட்டு செயல்படுற நிறுவனங்களும் இருக்குது அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களோட கவனக்குறைவால தவறு நடக்கிறதும் இருக்குது சில சமயங்களில் நாம் ஆர்டர் செஞ்ச பொருள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகி வரும் உள்ளூரில் இருக்கிற கடையாக இருந்தால் இது மாதிரியான தவறுகள் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படியே தப்பித்தவறி நடந்தாலும் உடனேயே அங்கே போய் அதை காமிச்சு நாம் உடனேயே அதை மாற்றிட முடியும் சில நிறுவனங்கள் பொருளை நம்ம வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்குகிறாங்க இதில் பெரும்பாலும் தவறு நடக்கிறது இல்லை சில நிறுவனங்களில் ஆர்டர் செஞ்ச உடனேயே நம்ம அக்கௌண்டில் இருந்து அவங்களுக்கு பணத்தை நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் அப்போ தான் அவங்க பொருளை அனுப்புவாங்க இந்த மாதிரி நிறுவனங்களில் தான் சிக்கல் அதிகமாக வருது ஆன்லைனில் இந்த மாதிரி மோசடி நடந்தால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாமலேயே நம்ம மக்கள் ரொம்ப பேர் பேசாமல் இருந்துடுறாங்க இப்படி ஆன்லைன் மூலமாக பொருள்களை வாங்குகிற நமக்கு இந்த மாதிரி நடந்தால் நாம் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம் எல்லா ஆன்லைன் நிறுவனங்களுமே தொலைபேசி எண்களும் இமெயில் அட்ரெஸோ வச்சுருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்குன்னு டெலிவரி செய்ய சில ஆபீஸ்களும் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆஃபீஸுக்கு முதல்ல தொலைபேசி மூலமாக புகார் அளிக்கலாம் அந்த ஆன்லைன் நிறுவனத்தோட இமெயில் அட்ரஸுக்கு புகாரும் அனுப்பலாம் இமெயிலில் உங்களோட நிறுவனத்தில் ஒரு பொருளை நான் போன மாதம் ஆர்டர் செஞ்சேன் இது நாள் வரைக்கும் அந்த பொருள் எனக்கு டெலிவரி செய்யப்படலை ஆனால் என்னோடய வங்கி கணக்கில் இருந்து பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு உடனடியாக நான் ஆர்டர் செஞ்ச பொருளை எனக்கு அனுப்புங்க இல்லைன்னா என்னோடய பணத்தை திருப்பி தாங்கன்னு சொல்லணும் ஆர்டர் செஞ்ச பொருளுக்கு பதிலாக வேறு பொருள் வந்ததுன்னா இமெயிலில் நான் ஆர்டர் செஞ்ச பொருளுக்கு பதிலாக உங்கள் இருந்து தவறுதலாக வேறு பொருள் அனுப்பி வச்சுருக்காங்க எனக்கு அதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லணும் இமெயில் அனுப்பின பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்களெல்லாம் எடுக்கப்படலைன்னா வழக்கு பதிவு தான் செய்யணும் வேறு வழி இல்லை இமெயிலில் புகார் அனுப்பாமல் எடுத்த உடனேயே வழக்கு பதிவு செய்ய முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலையில் வ வழக்கு பதிவு செய்கிறதுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் கால அவகாசம் இருக்குது அவங்களுக்கு இமெயில் அனுப்பி முப்பது நாட்கள் வரைக்கும் நாம் காத்திருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகும் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா நுகர்வோர் குறைதீர்ப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும் இது போன்ற வழக்குகளை தாக்கல் செய்ய சென்னை கோவை மதுரை நெல்லை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வசிக்கிற மக்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற குறைதீர்ப்பு நீதிமன்றத்தில் தங்களோட வழக்கை தாக்கல் செய்யலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆன்லைன் வழியாக வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் செய்யுங்க எதுக்கு வம்புன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் பரவாயில்ல உள்ளூரில் இருக்கிற கடைகளுக்கு நேரிலேயே போய் பொருட்களை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க உங்களோட வருகைக்கு எனது பணிவான நன்றி